ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாணமாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம். ஜுவாலாமுகி அந்த கோவிலை நாங்கள் அடைந்தவரை உங்களுக்கு சென்ற பகுதியில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கும் சிந்தபூரணியை நவராத்திரி முதல் நாளில் தரிசித்துவிட்டு அடுத்த நாள் நவராத்திரி இரண்டாம் நாளன்று நாங்கள் ஜுவாலாமுகியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். காங்டா என்னும் ஊரில் இருக்கும் ஜுவாலாமுகி கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில், பெரிய கோவில் அது. அங்கே அம்பாள் ஜுவாலை ஸ்வரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக எழுந்தருளியிருக்கின்றாள். அந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து சேர்ந்தவரை சென்ற பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் கோவிலின் தரிசனத்தை செய்வதற்கு முன்பாக அந்த கோவிலினுடைய கதை என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம். கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. சிவபுராணத்தின்படி அந்த பார்வதி வந்து சதி அப்படின்னு அவளுடைய அவதாரம் அது. அவளுடைய அப்பா தட்சன். அந்த தட்சனுக்கு வந்து அவர் சிவனை கல்யாணம் செஞ்சுக்கிறதுங்கிறது பிடிக்கல. அவர் சிவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தட்சன் ஒரு யாகம் செய்கின்றான். அந்த யாகத்திற்கான அவிர்பாவகத்தை சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் சிவபெருமானை அழைக்காமலேயே 33 கோடி தேவர்களையும் மற்ற தெய்வங்களையும் அழைத்து அந்த யாகத்துக்கு ஏற்பாடு பண்றான். இதை கேள்விப்பட்டவுடன் தாட்சாயணிக்கு மனம் பொறுக்கல, ரெண்டு விஷயத்துக்காக பொறுக்கல. தங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, மாப்பிள்ளைய கூப்பிடல அப்படின்னா பெண்ணுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இரண்டாவது தன்னையே கூப்பிடல அப்படிங்கறது எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கும். இது எல்லாவற்றிற்கும் மேல தங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை, சிவனுக்கு தர வேண்டிய மரியாதையை அப்பா தரல. அவர் வந்து மாமனாராக தர வேண்டாம், ஆனால் சிவன் அப்படிங்கிற பரம்பொருளுக்காகவாவது தர வேண்டும் அப்படின்னு தாட்சாயணி யோசிக்கின்றாள். இங்கேருந்து புறப்பட்டு தட்சனுடைய யாகத்துக்காக கிளம்புகின்றார். நமக்கு தெரியும் சிவபெருமான் அதனை தடுக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு, போகாத, அங்க உனக்கு மரியாதை கிடைக்காது, சரி வராது, நீ திரும்பி வர முடியாது இங்கிறார். ஆனால் தாட்சாயணிக்கு பொறுக்கல. ஏன்னா அப்பாட்ட போய் ஒரு நான் கேள்வியை கேட்டுட்டு வரேன், எப்படி இருந்தாலும் கணவர், அந்த கணவர் தன்னை புரிஞ்சிட்டவர், எப்படி இருந்தாலும் அவரை சமாதானப்படுத்திட முடியும் அப்படின்னு பெரும்பாலான பெண்கள் எப்படி நினைப்பார்களோ அப்படி நினைத்து கொண்டு இந்த தாட்சாயணி அங்கே புறப்பட்டு செல்கின்றாள். அங்கே அவளுக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை. வரவேற்பு கிடைக்கவில்லை என்பதை விட பெருத்த அவமானம் கிடைக்கின்றது. தட்சனோடு சண்டையிடுகின்றால் தட்சன் வந்து கட்டாயமாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். தகப்பனிடம் சண்டையிடுகின்றால் தகப்பன் எதுக்குமே மசியல. அவமானம் அடைந்த சிதி அந்த வேள்வி தீயில் குதித்து பிராணனை விடுகின்றாள். தீயில் விழுந்த சதியின் தேகத்திலிருந்து பயங்கரமான தீ ஜுவாலை உருவானது. ஆகாயத்தை நோக்கித்தேன் சென்ற ஜுவாலையிலிருந்து ஒரு பகுதி ஒரு மலையின் விழுந்து விழுந்தது. அந்த ஜுவாலை தான் இன்று வரை எரிந்து கொண்டிருக்கும் ஜுவாலாமுகி என்னும் ஜுவாலை. அப்புறம் இந்த கதை நமக்கு தெரியும். தன் மனைவியின் முடிவை கேட்டு சிவபெருமான் வெகுண்டு எழுந்துக்கிறார். வீரபத்ரரை உள்ளிட்ட கணங்களை அனுப்பி யாகத்தை நொடிப்பொழுதில் கலைக்க செய்கின்றார். அப்படியே சிவபெருமானோட கோபம் அடங்கலை. ஆத்ம ஜோதியாக மாறிவிட்ட வெறும் உடம்பாக தீயில் இருந்த தன் மனைவியின் உடலை தோளில் போட்டுக்கொண்டு ஹா சதி என அரற்றியவாறு 4 உலகங்களையும் சிவபெருமான் சுற்றி சுற்றி வரார். சிவபெருமானின் மோக மாயையை களையும் பொருட்டு மகாவிஷ்ணு சதியின் உடம்பில் பானங்களை எய்ய சதியின் அங்கம் 51 பகுதிகளாக எல்லா இடங்களிலும் விழுந்தது. அந்த இடங்கள் தான் இன்றைக்கு 51 சக்தி பீடங்களாக இந்தியா முழுக்க, பாரத தேசம் முழுக்க வணங்கப்பட்டு வருகின்றது. 51 சக்தி பீடங்களுக்கும் பிரதானமானவள் இந்த ஜுவாலாமுகி. ஏனென்றால் இந்த இடத்தில் தான் அம்பிகையின் நாக்கு விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த இடத்தில் ரௌத்ர ரூபமாக பகவான் பைரவர் என்ற பெயரில் குடிகொண்டுள்ளார். அதாவது சிவராத்திரி நன்னாள்ல நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க, ஒரு மகா ரௌத்ரமாக குடிகொண்டிருக்கும் அந்த பைரவரை வணங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கோவிலில் நமக்கு ஏற்படும். அம்பிகையின் கதையை கேட்டோம், கோவிலுக்குள் இப்பொழுது செல்லலாம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.
இந்த பிரதேசத்தை ஆண்ட மன்னனோட பேரு சந்திரன் அப்படின்னு பேரு. அவனுக்கு இந்த கதை தெரியும், பார்வதியினுடைய இந்த சதியினுடைய கதை அப்படிங்கிறது தெரியும். அவன் கேள்விப்படுறான், இந்த நாக்கு வந்து இங்கே தான் விழுந்திருக்கு அப்படின்ன உடனே அப்ப இந்த இடத்துல கோவில் கட்டணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். ஆனால் இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் எப்படி கோவில் கட்டுறது, எந்த இடத்துல கட்டுறது அப்படின்னு அவனுக்கு புரியல. எப்படி ஆனாலும் சரி, காங்டாவில் சதி தேவிக்காக கோவில் கட்டிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி காங்டாவில் கோவில் கட்டுறான். அப்போ சில ஆண்டுகள் கழித்து ஒரு இடையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, மாடு மேய்க்க அவன் காடுகளுக்கு போகிறான் இல்லையா, அவன் சொல்கிறான் இடையராது ஒரு இடத்துல ஒரு ஜுவாலை எரிஞ்சுட்டே இருக்குது, அது எந்த மழையிலையும் எந்த புயல்லையும் அதை அணையிறதே கிடையாது, அதை அணைஞ்சே பார்த்தது கிடையாது. அந்த மகாராஜா வந்து அந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மகாராஜா அந்த காலத்து மகாராஜாக்களுக்கு பக்தி உண்டு, அவர் என்ன பண்ணுறாருனா உடனே கிளம்பி அந்த இடையனோட கூட கிளம்பி போய் அந்த ஜுவாலையை பார்க்கறதுக்காக போகிறார். அந்த ஜுவாலையை தரிசித்ததோடு இந்த இடம்தான் தேவி கோவிலுக்கான சரியான இடம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார். உடனே கோவிலை மலை மலைன்னு கட்டினார், பூஜை செய்யும் பிராமணர்களை நியமித்தார். அந்த பிராமணர்கள் யாரை நியமித்தாரோ அந்த வம்சாவளியினர் தான் இன்றைக்கும் அந்த கோவிலில் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தான் அந்த உரிமையே உண்டான். இன்னும் சொல்லப்போனால் பஞ்ச பாண்டவர்கள்லாம் இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்தார்கள் அப்படின்னு கோவிலினுடைய தலபுராணத்தில் குறிப்பிடப்படுறது. இத்தனை பெருமை மிகு பழமையான தலமான ஜுவாலாமுகி கோவிலுக்கு கூட்டம் கூட்டமாக எல்லா ஊர்லேருந்து மக்கள் வருது அப்படிங்கிறது ஒரு வியப்பான செய்தியே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெருமை மிக்க கோவில் அது. அக்பர் கூட இந்த கோவிலில் வந்து வழிபட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சமயத்தில் நதோன் அப்படிங்கிற கிராமம், அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் தியானு அப்படிங்கிற பக்தரை வந்து அக்பரின் ஆட்கள் வந்து வழிமறிக்கிறாங்க. கோவிலுக்கு நாங்கள் வழிபடுறதுக்காக போயிட்டுருக்கேன், தேவியை வழிபடுறதுக்கு போகிறேன் அப்படின்ன போது, அப்படி பெரிய நீ தேவி பக்தனாக இருந்தால் இந்த குதிரையை வந்து உயிரோட வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குதிரையோட தலையை வெட்டிடுறாங்க. அப்படி உடனே அந்த தியோன் பக்தனுக்கு வந்து அவன் மிகப்பெரிய தேவி உபாசகன், அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அந்த இடத்த உட்கார்ந்துடுறான், தேவியை வந்து பிரார்த்தனை பண்ணி, அம்மா நீ பார்த்துக்கோ என்ன அட்டூயம் பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு உட்கார்ந்துடுறான். அப்போ இவர் என்ன அக்பர் சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த ஜுவாலைங்கிறதுலாம் போய் ஏதோ மக்கள் ஏற்றி வச்சுட்டு இது ஏதோ அம்பாள் கிம்பாள்லாம் சொல்கிறாங்க. அதாவது அக்பருக்கு வந்து இந்து மதத்தின் மீது வெறுப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலுமே இந்த ஜுவாலைங்கிறதெல்லாம் அவர் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இரும்பு தகட்டால் அதை மூடி அது மேலே வந்து தொடர்ந்து தண்ணி விழுற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போகிறார். ஆனால் அப்படி செய்துவிட்டு சென்ற பிறகும் திரும்ப வந்து பார்த்தா அந்த ஜுவாலை அணையாமல் இருக்குது. அக்பருக்கு அப்படியே விதிர் விதிர்ப்பாயிடுதான். உடனடியாக ஒரு பெரிய தங்க குடையை அந்த ஜுவாலைக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய தங்க குடையை வந்து அவர் பரிசாக அளிக்கின்றார். ஆனால் உண்மையில் அந்த தங்க குடை அந்த தங்கத்திலிருந்து நிறம் மாறி தகரமாக வேற உலோகமாக மாறிடுதான். ஏன்னா அம்பாள் வந்து அக்பரினுடைய பக்தியை வந்து அவர் சோதித்து பார்த்ததனால் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தியானு அப்படிங்கிற அந்த பக்தனினுடைய குதிரையும் உயிர் பெற்று எழுகின்றது. இப்படியாக தேவி தான் இருக்கும் இடத்தை எப்பொழுதுமே பக்தர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றாள். ஔரங்கசீப் படையெடுத்த பொழுது இந்த கோவிலை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஔரங்கசீப் வந்து படையோடு வராராம். ஆனால் லட்சக்கணக்கான தேனீக்கள் வந்து அங்கே வந்த படைகளுக்கு வந்து மிகப்பெரிய தொந்தரவை கொடுத்து அவங்க இந்த பக்கமே வர முடியாத அளவு திரும்பி ஓடும்படி செய்தது அப்படின்னும் அந்த கோவிலில் சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் பகைர்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களுக்கு அருள் பாதித்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி மிகப்பெரிய ஜுவாலையாக சண்டி தேவி விளங்குகின்றால் மற்ற அனைவரும் 9 ஸ்வரூபமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். பெரிய கோவிலான இந்த கோவில் தங்கங்களாலும் வைரங்களாலும் வைடூரியங்களாலும் ஆபரணங்களாலும் மிகப்பெரிய அலங்காரங்களோடு ஜொலித்து கொண்டிருக்கின்ற ஒரு வசதியான அழகான கோவில். இந்த கோவிலினுடைய பெருமையை உணர்ந்த ஆதிசங்கரர் தான் இந்த கோவிலுக்கு வந்து அந்த வசதியே இல்லாத அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தென்கோடியிலேருந்து வடகோடிக்கு வரைக்கும் போயிருக்கார். அதாவது ஒரு நாளில் நான் இங்கேருந்து கிளம்பி டெல்லியில் போய் ஹிமாச்சல பிரதேசத்தை தரிசனம் பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் ஆதிசங்கரர் நான் தன்னுடைய 32 வயதுக்குள்ளாக இத்தனை பெரிய பாரதத்தை முழுமையாக அவர் பயணித்திருக்கின்றார், இந்த ஜுவாலாமுகியை தரிசித்திருக்கின்றார் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இப்படியாக நவராத்திரியின் 2 நாளன்று நாங்கள் ஜுவாலாமுகியை தரிசித்தோம். மனதில் உணர்விலிருந்து எங்களால் பிரித்தே எடுக்க முடியாத ஒரு உன்னதமான தரிசனம் என்பது ஜுவாலாமுகியின் தரிசனம். இதனை தொடர்ந்து வஜ்ரேஸ்வரி நயினாதேவி இவர்களை தரிசித்து விட்டு மிக அழகான ஒரு கோவிலான சாமுண்டாவிற்கு சென்றோம். இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.